இந்த ஆட்சியில வந்து சொல்ற ரகசியங்களை வெளியிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி திகார சபைக்கு செல்வன் சொல்லுங்க, அது என்ன ரகசியம்? ரகசியம்னு சொல்லிட்டு எப்படி வெளி சொல்ல முடியும்? அதனாலதான் ரகசியம்னு சொன்னேன். தெரியப்படுத்தவர்களும் தெரியப்படுத்து, அது ஆட்டோமேட்டிக்கா வரும், பின்னால வரும், கடைசி வரை வழக்கு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. கீழிருந்து உச்ச நீதிமன்றம் தான் மீதான தீர்ப்பை வழங்க இருக்கிறது. அந்த தீர்ப்பில் எங்களுக்குரிய நியாயமான புரட்சித் தலைவர் உருவாக்கிய சட்ட விதிக்கு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்ப நடந்த பொதுக்குழுவில் யாரெல்லாம் வந்து உட்கார முன்னு 6 மணிக்கு வந்து உட்கார வைத்தாலும் உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் தண்ணி பண்ணல கொண்டு எரிஞ்சாரு உங்களுக்கு தெரியும். இப்ப அவங்களாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. தொடரும் ஏற்கனவே நான் அதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். உறுதியாக நான் மிக சின்னமா அவர்கள் விரும்பினால் நான் சந்திப்பேன். தேனி மாவட்டத்திற்கு அது தவறான, அது தவறான செய்தி. இன்றைக்கு அங்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, அந்த அலுவலகத்தை நாங்களும் அமமுக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. உறுதியாக அமமுக பொதுச் செயலாளர் டிடி தினோடு இணைந்து நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பணி செய்தோம். தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம். கூட்டு தான் முதல்ல சொல்லுவோம் பத்திரிகை செய்தி. சூழல் இருக்கு, நல்ல சூழல் இருக்கிறது, இணைந்து பணியாற்றுவது நல்ல சூழல் இருக்கு. தொடர்ல இருக்கு அகில இந்திய அளவில் அதிமுக சுத்த போய் கடுமையான வெறுப்பு இருக்கு மக்களுக்கு. அவங்களுக்கு தலைவர் வகுத்து தந்த வதியை சட்ட விதியை மாற்றுவதற்கு இடமில்லை என்று அவரே சட்ட விதியை வகுக்கின்ற பொழுது ஒரு இறுதியான முடிவை அதில் வச்சிருக்காரு. அதை போய் மாற்றுறதுக்கு யாருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. 50 வருஷம் அந்த 2 தலைவருக்கு தெரியாது, அவருக்கு தெரிஞ்சிருச்சா? நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். அந்த குடநாடு கொள்ளை கொலை நடைபெற்றது திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது நடந்தது. அப்போது நாங்கள் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்பொழுதே கடுமையான அறிக்கையை நான் அப்பொழுதே வெளியிட்டிருந்தேன். உண்மையான குற்றவாளிகளை மாண்புது அம்மாவுடைய இல்லத்திற்கு நுழைகின்ற தைரியம் யாருக்கு இருக்கிறது? அங்கு கொலை நடந்திருக்கிறது, தொடர்ச்சியாக 6 கொலை நடந்திருக்கிறது. இதை விரைவாக கண்டுபிடிப்பதுதான் ஒரு மாண்புமிகு முதலமைச்சருக்கு உரிய பணி கடமை. அதை செய்ய சொல்லியிருக்கிறோம் அறிக்கையினர்களாக.